மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் அப்பல்லோ மருத்துவமனையில் பார்க்க விடாமல் தடுத்தது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். யாராலும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தினகரன் சொல்கிறார், மருத்துவமனையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை நாங்கள் வீடியோ மூலம் படம் எடுத்திருக்கிறோம் என்று மிக தைரியமாக சொல்கிறார். அந்த வீடியோ ஆதாரம் எங்கள் இடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார். அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற பொழுது வீடியோ படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அறையில் இருந்த சிசிடிவி கேமரா எங்கே போனது? இவர்கள் வீடியோ எடுத்த நிகழ்ச்சியும் அந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாயிருக்க வேண்டும். இது முதல் கேள்வி. இதற்கு அப்பல்லோ நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகிறது? தினகரன் சசிகலா குடும்ப உறுப்பினர்கள் வீடியோ உடம் எடுப்பதற்கு அப்பல்லோ நிர்வாகம் அனுமதித்தா என்பது முதல் கேள்வி. எல்லோரும் சேர்ந்து மறைக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏன் போகவில்லை என்று கேட்கிறார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு அறிக்கையும் இவர்கள் விடுத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன அறிக்கைன்னு சொன்னால், மாண்புமிகு அம்மா அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அம்மாவனுடைய கையெழுத்தோடைய பத்திரிகைகளுக்கு அறிக்கை வெளியிட்டார்கள். யார்? சசிகலா குடும்பம். நான் மறுபிறவி எடுத்துள்ளேன் என்று ஜெயலலிதா உருக்கமான அறிக்கை என்று அம்மா அவர்களுடைய பெயரிலே சசிகலா குடும்பம் இப்படி ஒரு அறிக்கையை ஜெயலலிதாவுடைய ஃபேக்ஸிமில், கையெழுத்தல்ல ஃபேக்ஸிமில் போட்டு அறிக்கையை கொடுக்கின்ற பொழுது அதிமுககாரன் என்ன நினைப்பான்? மருத்துவமனையிலே உள்ளே இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்கள் நலம் பெற்று வருகிறார்கள் என்று நினைப்பார். அது அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஏனைய அமைச்சர்களாக இருந்தாலும் இரண்டாவது தளத்திலே அம்மாவை பார்க்கின்ற பொழுது செல்கின்ற பொழுது யாருக்குமே அனுமதி கிடைக்கவில்லை. நலமாக இருக்கின்றார்கள் என்று சசிகலா குடும்பம் அறிவிப்புகளை வெளியிட செய்கிற பொழுது நம்பாமல் இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு உடந்தையாக, சசிகலா குடும்பத்திற்கு உடந்தையாக சில அதிகாரிகளும் கூட செயல்பட்டிருக்கிறார்கள். அறிக்கையை வெளியிடுவதற்கும் நம்ப வைப்பதற்கும் அதிகாரிகள்